ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஃபார்மா. இன்றைக்கி நம்ம எந்த மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வலிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்ன பிராண்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோஸ்பிரின், டிஸ்பிரின் அப்படின்ற பல பிராண்டில் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஆஸ்பிரினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த ஆஸ்பிரின் வந்து ரெண்டு கேட்டகரியில் வந்து வருது. ஒன்று வந்து என்எஸ்ஏஐடி, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையும், ஆன்டி பிளேட்லெட் ட்ரக் அப்படின்ற கேட்டகரியிலையும் வருது. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்எஸ்சிஐடியில் வந்து புரோஸ்டாகிளாண்டின் சிந்தசிஸை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இந்த புரோஸ்டாகிளாண்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம உடம்புல வலி ஏற்படுத்துகிற ஒரு காரணி. ஆஸ்பிரின் வந்து இந்த புரோஸ்டாகிளாண்டின் சிந்தசிஸை வந்து நடக்க விடாமல் தடுக்குது. இதனால நம்ம உடம்புல வலி ஏற்படுறது வந்து ஸ்டாப் ஆகுது. அடுத்து வந்து ஆன்டி பிளேட்லெட் ட்ரக். இதில் வந்து இது வந்து என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட்ன்றது முதல்ல என்னதுன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்க தட்டை அணுக்கள், இந்த த்ரோம்பாக்ஸின்ற ஒரு காரணி வந்து என்ன பண்ணுதுன்னா, பிளேட்லெட்லாம் ஒன்றா சேர்ந்து ரத்த குடாயில் ஒரு அடப்பு மாதிரி ஏற்படுத்துது. ஆஸ்பிரின் என்ன பண்ணுதுன்னா, இந்த த்ரோம்பாக்சின் அப்படின்ற காரணி வந்து நடக்க விடாமல் தடுக்குது. இதனால் ஹார்ட் அட்டாக் வர்றது ஸ்டாப் ஆகுறது. அதனால இந்த ஆஸ்பிரினை வந்து லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கும் இந்த ஆஸ்பிரினை வந்து சேர்த்து கொடுப்பாங்க. இது என்னென்ன டோஸில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 75 mg அண்ட் 150 mg அப்படின்ற டோஸில் கிடைக்குது. இதோட பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், வாந்தி, இதோட முக்கியமான பக்க விளைவு வந்து அல்சர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் இன்ஃபார்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.